ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா குழந்தையோட தேர்ட் மந்த்தோட க்ரோத்தையும் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும், நம்ம என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்ணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு என்னென்னலாம் டெவலப் ஆகிருக்கும், என்னென்ன ஆர்கன்லாம் டெவலப் ஆகிருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் ஆர்கன்லாம் இதுவாகிருக்கும், எந்தெந்த வீக்கில் இருக்கும்ன்றது பார்ப்போம். நம்மளோட கர்ப்பத்தோட மூன்றாவது மாதத்தை தான் வந்து எத்தனை வாரம்னு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 9 வாரத்துலேருந்து 12 வாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீக்கை தான் வந்து தேர்ட் மந்த் வீக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீக்கில் வந்து குழந்தைக்கு வந்து பிரெயின் வந்து நல்லாவே டெவலப் ஆகும், அதாவது மூளை வளர்ச்சி வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து குழந்தையோட உடம்பை விட வந்து குழந்தையோட தலை சைஸ் வந்து பெருசாக இருக்கும். உடம்பு சின்னதாக இருக்கும், தலை சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் குழந்தைக்கு வந்து கைரேகைலாம் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ குழந்தை வந்து கைரேகை நல்லா வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து கையை வந்து நல்லா மூடி மூடி திறப்பாங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து கண் இமை அப்புறம் நாக்கு மேல் உதடு இதெல்லாம் வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிறோம். இப்போ தான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து அதனால் வந்து குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே தான் விக்கல் எடுக்கும், அது நம்மளுக்கு ஃபீல்லாம் ஆகாது, பட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே விக்கல் எடுப்பாங்க குழந்தைங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் லெவல் வந்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும், நல்லா வந்து துடிப்பாங்க. பட் ஆனால் அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதுன்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து வயிற்றுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் இறங்கியிருக்காது, குழந்தையோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குல்ல. ஸோ அதனால் இன்னும் இறங்காததுனால நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. இதே 5 to 7 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக கர்ப்பப்பை வந்து வயிற்றுக்கு கீழே வரும், அதை இடுப்பு கிட்ட வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து மூமெண்ட் வந்து குழந்தையோட மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் தெரியும். ஸோ அதனால் வந்து மூமெண்ட்டும் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து கணையம் சொல்லுவாங்களே, அதுவும் வந்து அந்த ஃபங்க்ஷனும் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து குழந்தைக்கு வந்து சுரக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லா ஆர்கனுமே குழந்தைக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட் மந்தில் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தான் மந்த்தாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும். குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெயிலாம் வந்து நல்லா வந்து கால் நகம் கையோட நகலாம் வந்து குழந்தைக்கு வந்துடும். இப்போ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நல்லாவே நெயிலாம் வந்து பெருசு பெருசாகவே இருக்கும் நம்ம பாப்பாவுக்கு. ஸோ அதனால் நெயிலும் நல்லா க்ரோத் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மந்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்கேன் நம்மளுக்கு இதான். ஒரு 3 ஸ்கேன் வந்து ப்ரைவேட்டில் எடுத்தால் நிறைய ஸ்கேன் எடுப்பாங்க, இதே கவர்மெண்ட்னால் 3 ஸ்கேன் வந்து மெயினாக சொல்லுவாங்க. தேர்ட் மந்த் ஸ்கேன் ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் 7th மந்த்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, லாஸ்ட்டில் எடுப்பாங்க ஒரு ஸ்கேன். ஸோ அந்த ஸ்கேன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் வந்து இந்த ஸ்கேன், அது வந்து என்டி ஸ்கேன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கேன் வந்து டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, கண்டிப்பாக இந்த ஸ்கேனையும் நீங்கள் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வந்து உடம்புல சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் 2nd மந்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு 5th மந்த் வரைக்கும் வாமிட்டிங் வந்து இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு இருக்காது. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்து பிடிக்காது. அதாவது சாப்பாடு கொதிக்கிறது, இல்லை முட்டை வேக வைக்கிறது, இல்லை மீன் வறுக்கிறது, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ வந்து அதனால கொஞ்சம் சமைக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க, பிடிச்ச ஃபுட்டை மட்டும் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட்டு வந்து நல்லாவே பெருசாகும், உங்களுக்கே தெரியும் ஃபீல் ஆகும், செஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மந்த் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களோட பாப்பாவோட வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, இப்போது என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்ணும், என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டா ஆல்ரெடி நம்மளோட பாப்பா வந்து எல்லா ஆர்கனுமே வந்து வளர்ந்துருச்சு, இப்போ என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டா இன்னும் நல்லா அது டெவலப் ஆகும், அதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்லான்றதை பார்ப்போம். என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது இம்பார்ட்டண்ட்டான்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட், உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோடனே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. எதுக்கு டேப்லெட் எழுதி தராங்கன்னா எல்லாருமே வந்து ஃபுட்டில் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துப்பாங்களான்றது சொல்ல முடியாது, சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் வந்து டேப்லெட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோலிக் ஆசிட் எவ்வளோ அளவு எடுக்கணும்னா 600 µg அளவுக்கு எடுக்கணும். நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் எதில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கீரையில் இருக்குது,
நட்ஸில் இருக்குது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டா கூட போதும். ஸோ அது வந்து ஃபோலிக் ஆசிட் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து எல்லாருக்குமே தெரியும் எதில் இருக்குன்ட்டு, முட்டையில் இருக்குது, அப்புறம் பருப்பு வகையில் இருக்குது, சிக்கனில் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோனா 75 grams அளவுக்கு எடுத்துக்கணும் ப்ரோட்டீன்ஸ். ஸோ வந்து ஃபோலிக் ஆசிட், ப்ரோட்டீன், கால்சியம் பால், கண்டிப்பாக பாலில் தான் இருக்குது கால்சியம். ஸோ அது வந்து போனுக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது. ஸோ அதனால் கால்சியம் எடுத்துக்கோங்க. 200 MCG சொல்லுவாங்க ஓகேங்களா, அந்த அளவுக்கு. ஸோ ஒரு கப் ஆஃப் மில்க்கை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி எடுத்துக்கணும். விட்டமின் சி வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. எல்லா ஃபுட்டையும் எல்லா நாளையும் எடுத்துக்க முடியலனாலுமே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துக்கோங்க. இப்போ 3rd month ஸ்டார்ட்னா இந்த மந்த்லேருந்தே எடுங்க. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு குழந்தைக்கு எல்லா ஆர்கனும் உருவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணுறது தான் நம்மளோட கையில் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபுட்டோடு தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டாசியமும் எடுத்துக்கோங்க. பொட்டாசியம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளமும் வராது. நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து மோஷன் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா இதுவும் வராது. அப்புறம் ஒமேகா 3, அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸில் இருக்குது. அது மெயினாக எடுத்துக்கோங்க. அது நம்ம குழந்தையோட பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். டெய்லி ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அப்புறம் வாட்டர் லெவல் கண்டிப்பாக நிறைய குடிங்க. இது தாங்க மோஸ்ட் ஆஃப் டீ, காஃபி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெமன் டீ, க்ரீன் டீ அது மாதிரி குடிக்க பிடிச்சா குடிங்க. இல்லைனா வந்து சூப் ஐட்டம் அது மாதிரி குடிக்க முடிஞ்சால் குடிங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd month வந்து ஒரு வேக்சின் போடுவாங்க. அந்த வேக்சினையும் மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற வீடியோ கமெண்ட்டில் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன போடணுன்றது தோணும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பற்றி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.